1938 பிளாஸ்கை கண்ட்ரிக்கு என்றாச்சு. அது ஒரு மதிய நேரம். ஜேம்ஸ் காலிங்ஸ் அப்படின்ற ஒரு பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அந்த கல்லறைக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி ஜேம்ஸ் காலிங்ஸ் ரொம்ப தீவிரமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப, எனக்கு இந்த கல்லறை மேலாம் பயம் இல்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கல்லறைக்கு மேல ஏறி நின்று ஒரு பெரிய கல் எடுத்து அது மேல போட்டிருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த பசங்க எல்லாருமே பேசி முடிச்சுட்டு அவங்கவங்க அவங்களுடைய சைக்கிள் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த நாள் தான் ஜேம்ஸ் காலிங்ஸோடைய கடைசி நாள். சைக்கிள் எடுத்துட்டு போன எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு கரெக்டா போய் சேர்ந்துடுறாங்க. ஜேம்ஸ் காலிங்ஸ் மட்டும் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. ஜேம்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஜேம்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு இருந்த வழியில அவரு ஓட்டிட்டு வந்த அந்த சைக்கிளுடைய செயின் அவரோட கழுத்துல சுத்தி அவரு இறந்துட்டாரு அப்படிங்கிறது. அந்த சமயம் ஜேம்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைசியா நாங்க இப்படிதான் பேசிட்டு இருந்தோம், கடைசியா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதனால அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஜேம்ஸ் ஒரு விபத்துனால இந்த மாதிரி இறக்கல, அந்த கல்லறைக்குள்ள இருக்கக்கூடிய கேரல் ப்ரூவிட்டோடைய ஆத்மா தான் இவரை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்த விஷயம் ஒரு கோஇன்சிடென்ட்டா கூட இருக்கலாம், உண்மையாலுமே நடந்த விபத்துனால அந்த செயின் கல்டு வந்து அவரோட கழுத்தை இறுக்கி இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் பல தீராத மர்மங்களை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த கல்லறை சுத்தி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது, அந்த கல்லறைக்குள்ள இருக்கக்கூடிய கேரல் ப்ரூவிட் யாரு, இதுக்கப்புறம் அந்த கல்லறை சுத்தி நடந்த மர்மங்கள் என்ன. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சாமி, அண்ட் வெல்கம் டு த ஸ்பாட். அந்த ஊருக்குள்ள பேசப்படுற அந்த அமானுஷ்யமான கல்லறை கேரல் ப்ரூயிட் அப்படின்ற ஒருத்தருடைய கல்லறை. அந்த கல்லறை அப்படியே அமானுஷ்யமா மாறினதுக்கு பின்னாடி ஒரு கதையை சொல்றாங்க. அந்த கேரல் ப்ரூயிட் ஒரு கார்பென்டரா இருந்திருக்காரு. ஒரு நாள் அவரோட ஒர்க்க முடிச்சுட்டு அவரு வீட்டுக்கு போனப்ப அங்க இவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இவருடைய ஒய்ஃப் இன்னொருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபமாகிறாரு. அந்த ஆத்திரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்த ஒரு செயின் எடுத்து அவங்க ஒய்ஃபோட கழுத்துல இறுக்கி அவங்கள அதே இடத்துல கொண்டிருக்காரு. அவரு ஒய்ஃப் கூட அஃபேர்ல இருந்த அந்த நபர் இந்த விஷயங்களை பார்த்து பயந்து அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறாரு. கேரல் ப்ரூயிட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவர் எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது அவருக்கு புரிய வருது. நம்மளே இப்படி கழுத்து நெரிச்சு கொண்டுட்டோமே அப்படின்ற குற்ற உணர்வுல பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அவர்கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து அவரே சுட்டுக்கிட்டு செத்துறாரு. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்தோட உடம்பையும் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் கேரல் ப்ரூயிட்ட என் பொண்ணு பக்கத்துல அடக்கம் பண்ணக்கூடாது, சொல்ல போனா இந்த ஊருக்குள்ளேயே அவரை அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை போடுறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட உடம்பு எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஊர்ல வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க. இவரை புதைச்ச கொஞ்ச நாள்லயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கல்லறையில சில வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிறத நோட் பண்ணாங்க. இந்த கல்லறையுடைய கலர் வந்துட்டு திட்டு திட்டா மங்கி போன மாதிரி ஆயிருக்கு. இது பாக்குறதுக்கு அந்த கல்லறை சுத்தி ஏதோ செயின் மாதிரியான பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆன மாதிரி இருந்திருக்கு. முதல்ல இதை நோட் பண்ண சில பேர் வந்துட்டு இதை பத்தி ஊருக்குள்ள போயிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமா எல்லாரும் வந்து அந்த கல்லறையில அப்படி என்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இந்த மாதிரி அந்த கல்லறை சுத்தி பல அமானுஷ்யமான விஷயங்கள் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம முதல்ல பார்த்த அந்த பையன் வந்துட்டு அந்த கல்லறை மேல கல் எடுத்து போட்டு போற வழியில இறந்து கிடந்திருக்கு. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அந்த கல்லறை தான் அந்த பையனை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பையன் போன சோகத்துல இருந்த அவங்க அம்மா ஊருக்குள்ள பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோபப்பட்டு அந்த கல்லறை தோட்டத்துக்கு கோடாரி எடுத்துட்டு போயிருக்காங்க. போனவங்க அந்த கல்லறையை அந்த கோடாரி மூலியமா மாத்தி மாத்தி வெட்டினதா சொல்லப்படுது. இதை பார்த்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து அவங்களை தடுத்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சரியா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துணிக்காய போடுற இடத்துல துணிக்காய போடுற கயிறு மூலமா கழுத்துல இறுக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. இவங்களோட கழுத்துல தற்செயலா கூட அந்த கயிறு மாட்டி இறுக்கி அவங்க இறந்திருக்கலாம். ஆனா இதுக்கும் அந்த கல்லறை தான் காரணம் அப்படின்னு எல்லாத்தாலையும் சொல்லப்பட்டது. இப்பல இருந்து எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லறையில ஒரு சாபம் இருக்கு, இந்த கல்லறையை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சாபம் அவங்களை பின்தொடரும், அந்த கல்லறைக்குள்ள இருக்கக்கூடிய கேரல் அவங்களை கொன்றுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க இது கூட இன்னொரு பயங்கரமான விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க கோடாரி எடுத்து அந்த கல்லறையை பயங்கரமா தோண்டினதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் பாத்திருக்காங்க அந்த கல்லறையில எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்டையாடுற ஒருத்தர் ஏன் எல்லாருமே இந்த கல்லறைக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அந்த கல்லறைய நேர்ல போய் பார்த்து உண்மையாலுமே அந்த கல்லறையில என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், இப்படி எல்லாத்தாலையும் பேசப்படுற வதந்தியை வந்துட்டு உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவரோட குதிரையில அந்த கல்லறைக்கு போயிருக்காரு. போனவர் அவர்கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து அந்த கல்லறைய பார்த்து சுட்டு இருக்காரு.
இந்த சத்தம் கேட்ட உடனே இவருடைய குதிரை வெறி பிடிச்ச மாதிரி அந்த இடத்தை விட்டு பதறி அடிச்சு ஓடி இருக்கு. அந்த குதிரை அங்கே இங்கேயும் குதிச்சு ஓடுனதுல அந்த குதிரைக்கு மேல இருந்த அவர் தடுக்கி விழுந்து அந்த குதிரைக்கு மேல போட்டிருக்கக்கூடிய ரோப்ல அவரோட கழுத்து மாட்டப்பட்டு நெருக்கப்பட்டு இறந்திருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரை பொதுவாகவே ஒரு வேட்டையாடும் போது கூட்டிட்டு போற குதிரை தானே, இது துப்பாக்கி சத்தத்துக்கு மிரளாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு மட்டும் ஏன் அந்த சத்தத்தை கேட்டு அந்த குதிரை அப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துகிச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியலையா. இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் அந்த கல்லறையில துப்பாக்கி வச்சு சுட்ட மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஊருக்குள்ள ஒரு காரணமே இல்லாத வதந்தியா போய்கிட்டு இருக்கு. இது இப்படி விட்டோம் அப்படின்னா ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு போலீஸ் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க அந்த இடத்த சுத்தி நடந்த எல்லா விஷயங்களை பத்தின தடயங்களையும் சேகரிச்சுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அந்த ஆபீசர் கண்டிப்பா இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லறையை போட்டோ எடுத்திருக்காங்க. இவங்க அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கார்ல அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி இவங்க கார்ல போய்கிட்டு இருந்தப்ப இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒளி மாதிரியான விஷயம் பின்தொடர்ந்து வர்றது அந்த கார்ல இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும் போது ரொம்ப தூரமும் அது பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சா. அதுகிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் விலகி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காரை ரொம்பவே வேகமா ஓட்டி இருக்காங்க. இப்படி அவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்ப ஒரு கட்டத்துல அங்க இருந்த ஒரு வேலி மாதிரியான ஒரு கம்பத்துல போய் இடிக்கிறாங்க. இதுல அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இருந்த ஒரு ஆபீசரோட கழுத்துல அந்த வேலி கம்ப்ளீட்டா இறுக்கி அவர் அங்கே இறந்திருக்காரு. இன்னொரு ஆபீசர் பலத்த காயத்தோட அந்த கார்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா யாருமே அந்த கல்லறைக்கு பக்கத்துல கூட போல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல வருஷம் ஆகுது. ஆர்த்தர் லூயிஸ் அப்படிங்கிறவரு நடந்த எல்லா விஷயங்களும் தற்செயலா தான் நடந்திருக்கு. இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க அதை பூதகரமா மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படிங்கறத நான் ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த பகுதியில் இருந்த நிறைய பேர் இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, இது ரொம்ப மோசமான விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா இன்னும் சில பேர் இவராச்சும் உள்ள போயிட்டு என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கட்டும், இவர்னால மக்களுக்கு இந்த இடத்து மேல இருக்கக்கூடிய பயம் போனாலும் போகலாம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒரு நாள் சாயந்தரம் இந்த ஆர்த்தர் அவர் கையில ஒரு சுத்தியும் உள்ளியும் எடுத்துக்கிட்டு அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள நுழையிறாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் பயத்தினால யாருமே அவர் பக்கத்திலே போலயாம், எல்லாருமே கல்லறை தோட்டத்துக்கு வெளியில இருந்திருக்காங்க. இவர் அந்த கல்லறைய அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சத்தம் வெளியில கேட்டுட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கரமா அலற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம போலாமா வேணாமான்னு கொஞ்ச நேரம் வெளியில இருந்து எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அங்க அவரு இந்த கல்லறை தோட்டத்தை மூடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சங்கிலியில கழுத்தை இறுக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லறை மேல இருந்த பயத்தினால அந்த பகுதியில இறந்து போன யாரையும் அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் புதைக்கலையா. ஏற்கனவே புதைக்கப்பட்டிருக்கிற அந்த உடல்களையும் அவங்களோட சொந்தக்காரங்க தோண்டி வேற ஒரு கல்லறை தோட்டத்துல புதைச்சதான் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா கேரல் ப்ரூயிட்டோட கல்லறை மட்டும்தான் அந்த கல்லறை தோட்டத்துல இருந்துச்சு. இப்படி சில வருஷம் போனதுக்கு அப்புறம் 1958 அந்த இடத்தை மொத்தமா தோண்டி எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு கம்பெனி முன் வந்தது. அவங்க மொத்தமா அந்த இடத்தை தோண்டி எடுத்ததா சொல்லப்படுது. ஆனா அப்ப அதை தோண்டறதுக்காக வந்தவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ஏன் இப்ப மட்டும் அந்த பேய் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி பல பேர் பேசியிருக்காங்க. இதை பத்தி பாரானார்மல் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மா அமைதியாயிடும். அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு இது நடந்ததுனால அந்த இடத்துல யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல. இந்த விஷயத்துக்கு பின்னாடி பல பேர் பல விதமா பேசினாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத பாக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் பேய்தான் இல்ல, இது எல்லாமே வந்து ஒரு விதமான கோ இன்சிடென்ட், இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சீரியல் கில்லரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த கல்லறைக்கு பின்னாடி இந்த மாதிரியான மர்மம் இருக்கு அப்படின்னு பல பேர்த்தால பேசப்படுறதுனால இந்த விஷயத்த அவனுக்கு சாதகமாக்கிட்டு அவன் கூட இதெல்லாம் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயம் நடந்த இறந்து போன அவங்க எல்லாருமே அவங்களோட கழுத்தை நெரிக்கப்பட்டுதான் இறந்து கிடந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த கல்லறை கிட்ட போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. இந்த கதையில அப்படி எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில வந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த இடத்துல அந்த சமயம் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால அவங்க இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் உண்மையாலுமே அந்த கல்லறை தான் காரணமா அப்படிங்கறது வந்து யாருக்கும் தெரியல. ஆனா இதுல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே சேர்த்து இருக்க மாதிரி இவங்களே பல கதைகளை டெவலப் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி அண்ட் நீங்க சொல்ல விரும்புற விஷயங்கள் எதா இருந்தாலும் சரி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணு. நான் இதே மாதிரி இன்னொரு த்ரில்லிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.